கோவையில் ரத்தினபுரி கோகோ கிளப் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கோகோ போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை ரத்தினபுரி கோகோ கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான கோகோ போட்டி கவுண்டர்மில் பகுதியில் உள்ள புனித ஜான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக போட்டி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்ட்ரல் எக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி சூப்ரிடென்ட் ஸ்னேகா பிரின்சி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். இதில் கௌரவ அழைப்பாளராக புனித ஜான் போஸ்கோ பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் ஆயர் பிச்சை ராபர்ட் கலந்து கொண்டு 14 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என தனித்தனி பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 50 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவர் பிரிவில் எம்ஜிஆர் பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றினர். 2 இடத்தை ஜான்போஸ்கோ பள்ளியும், 3 இடத்தை டிகேஎஸ் பள்ளியும், 4 இடத்தை மதுக்கரை பிருந்தாவன் பள்ளியும் பிடித்தன. இதேபோல மாணவிகளுக்கான பிரிவில் சுகுணா பி பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது. 2 இடத்தை விவேக் வித்யாலயா எம்ஜிஆர் பள்ளி 3 இடமும், கவுண்டபாளையம் மாநகராட்சி மேல்நிலை பள்ளி 4 இடத்தையும் பிடித்தது. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறந்து விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை ரத்தினபுரி கோகோ கிளப் நிர்வாகிகள் பிரின்ஸ்லின் ரூபன், பிரகாஷ், மதன்குமார், தர்மபிரபு, கௌதம், ராம்குமார் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கோகோ கழகம் வந்து ரத்தினபுரி கோகோ கழகம் வந்துட்டு 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கழகம் வந்துட்டு வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம். இது வந்து மெயினா பள்ளி மாணவ மாணவர்களுக்காக நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 14 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்து உதவி வந்து சென்ட் ஜான் போஸ்கோ மெட்ரிகுலேஷன் உதவி இருக்காங்க. எங்க கழகம் வந்துட்டு எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கோகோ தினம் அடுத்த லெவல் கொண்டு போறது மெயின் மோட்டிவ், சரிங்களா? மெயின் என்னன்னா பள்ளி மாணவ மாணவர்கள் அடுத்த லெவல் போகணும், அதாவது மாவட்ட லெவல் வந்து மாநில லெவலு, மாநில லெவல் வந்து தேசிய லெவலு போய் பங்கு பெற்றுக்கணும். அதுக்காக எங்களை செய்ய என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அனைத்து ஸ்பான்சர்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை நாங்கள் வருஷம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னா கோகோ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதாக பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் நாங்கள் கண்டக்ட் பண்ண இந்த டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து 56 டீம் கலந்துக்கிறாங்க. 56 டீம்ல கலந்துக்கிட்டு செகண்ட் வந்து அதுல பெஸ்ட் 8 டீமுக்கு வந்து செமிஃபைனல் ஃபைனலும் விளையாட போறாங்க. அனைத்து இதுக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 4 பிரைஸ் தர போறோம். எல்லாத்துக்கும் பெஸ்ட் அஃபண்டர், பெஸ்ட் டிஃபெண்டர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொல்லி எல்லா கேட்டகரியிலும் எல்லாத்துக்குமே பிரைஸ் வந்துட்டு இருக்கோம். மேட்ச் லூஸ் பண்ணி போனாலும் அந்த மேட்ச் லூஸ் பண்ண டீம்ல யார் பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் நாங்கள் அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம். கோச்சஸ்க்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கோச்சஸுக்கும் கூப்பிட்டு கோச்சஸ்க்கும் நாங்கள் அவார்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிளப் மூலியமா கிட்டத்தட்ட கிளப்ல மட்டும் கிட்டத்தட்ட 25 பேர் பிசிக்கல் டைரக்டராகவும் பிசிக்கல் எஜுகேஷனாகவும் இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவங்களோட கரெக்டா ஸ்கில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக எங்க கிளப்ல இருந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2-3 நேஷனல் பிளேயரை நாங்க கோச் பண்ணி மேல நேஷனல் லெவல்ல ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்க கிளப்ல பாத்தீங்கன்னா சீனியர் நேஷனல் வந்து 2 பசங்க ஆடி இருக்காங்க. அது போக வருஷம் மாநில லெவலும் சரி தேசிய லெவலும் சரி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் எங்க ஸ்கூல் வந்து ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற எஜிஎஃப்ஐ கேம்ல வருஷம் 3-4 செலக்ட் ஆகிட்டே இருக்காங்க. எங்க கழகத்துல வந்து கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம். நாங்க இந்த டோர்னமெண்ட் நடத்துறதாகட்டும் பிளேயர்ஸ் ப்ரொமோட் பண்றதாகட்டும் எல்லாமே எங்க கழகத்துல இருக்கிற உறுப்பினர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க கழகத்திலிருந்து ஆர்மிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல அரசு துறைகள்ல வந்துட்டு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி போயிருக்காங்க. மேலும் இந்த பணியை வருஷம் சிறப்பா செய்யணும்னு எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.